இன்னைக்கு நம்ம எப்படி மிக்ஸ் வெஜிடபிள் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு வட்டாணி எடுத்துக்கலாம். அதை வேக வச்சுக்கலாம். ஒரு 80% அது வேகும் போது அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் கேரட், ஒரு உருளைக்கிழங்கு சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, வெள்ளைப்பூடு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம் சோமும் போட்டு அதை தாளிக்கலாம். அது தாளித்த உடனே இஞ்சி வெள்ளைப்பூட்டு போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். அது 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணோன்னா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் உருளைக்கிழங்கு போடலாம். இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருந்து அதை வதக்கலாம். அப்புறமா அதை 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்க. 3/4 லிட்டர் மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ பக்கத்தில் நின்று கொஞ்சம் கிண்டிக்கங்க, அடுப்பு பிடிக்காம. ஒரு 70% உருளைக்கிழங்கும் கேரட்டும் வெந்ததுக்கப்புறமா நமக்கு வேக வச்சுருச்சிருக்க பட்டாணி எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் வெஜிடபிள். ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம காய் வெந்துருச்சு. இன்னும் நம்ம கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட் பெப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி உங்களுக்கு இருக்கிற எவ்வளோ கிறிஸ்பாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெஜிடபிள் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.